வெறும் பறவைங்களோட எச்சம் மட்டும் இந்த நாட்டை உலகத்திலேயே பணக்கார நாடாக மாற்றிடுச்சு. உலகத்திலேயே பணக்கார நாடு வெறும் 42 வருஷத்தில் இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. மற்ற நாட்டில் நாய்ங்களுக்கு விற்கிற கறியை வாங்கி இவங்க சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இங்கே ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 1 கிலோ மட்டன் சாப்பிடுவார். இன்னமும் குழந்தைங்க கோக் பெப்சி இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பசிபிக் கடலில் இருக்கிற நாரு தீவை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பசிபிக் கடலை கடந்து போகிற சீகல் பறவைகளுக்கு இடையில் தங்கி ரெஸ்ட் எடுக்க இருந்த சில தீவில் இந்த நாரு தீவும் ஒன்று. இப்படி பல ஆயிரம் வருஷமாக இந்த தீவு பறவைகளோட கழிவறையாக மட்டும்தான் இருந்தது. வெறும் 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனுஷன் இந்த தீவில் வாழ ஆரம்பித்தான். ஜெர்மன், பிரிட்டிஷ், ஜப்பான், ஆஸ்திரேலியான்னு மாறி மாறி பல நாடுகளோட கைப்பிடியில் இருந்த இந்த நாரு 1968 சுதந்திர தனிநாடாக அறிவிக்கப்பட்டது. வெறும் 21 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற இந்த நாரு தீவு தான் உலகத்திலேயே மிக சிறிய நாடு. இதை வெறும் 25 நிமிஷத்தில் காரில் ஒரு முறை சுற்றி வந்துட முடியும். சுதந்திரம் பெற்ற நாரு 1970-80 பணக்கார நாடு பட்டியலில் முதலிடத்தில் இருந்தது. காரணம், இங்கே கிடைச்ச பாஸ்பேட். அந்த தீவு பல ஆயிரம் வருஷமாக பறவைங்களோட கழிவறையாக இருந்ததால் இப்போது பறவைகளோட கழிவு மொத்தமும் பாஸ்பேட்டாக மாறி இருந்தது. உரம் தயாரிக்க பாஸ்பேட் ஒரு முக்கிய மூலப்பொருள். இதனால் அந்த மக்கள் அந்த தீவில் கிடைச்ச பாஸ்பேட்டையும் மண்ணையும் தோண்டி உலகம் ஃபுல்லாக விற்க ஆரம்பித்தாங்க. உலக நாடுகளோட பணம் குவிய ஆரம்பிச்சது. 1970-80 இந்த நாட்டு பணத்தோட மதிப்பு நாட்டோட ஒவ்வொரு தனி ஆளுக்கும் 40 கோடி ரூபா தர முடிஞ்ச அளவுக்கு இருந்தது. இப்போது பணம் அதிகமான இவங்களுக்கு வேலை செய்கிறதே மறந்து போச்சு. ஒரு நாளோட அதிக நேரத்தை கூட்டம் கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட மட்டும் செலவு செஞ்சாங்க. ஒரு ஆள் சராசரியாக ஒரு நாளைக்கு 1 கிலோ மட்டன் சாப்பிடுவார். அது கூட 1 லிட்டர் கோக்கு இல்லை பெப்சி இல்லை ஏதாவது ஒரு சோடாவை சாப்பிட்றது வழக்கமாக வச்சிருப்பாரு. இவங்க காய்கறிகளை சாப்பிட்றதே ரொம்ப கம்மி. இப்படி இருந்த இவங்களோட சுகமான வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கலை. இப்போ இவங்க தோண்ட தோண்ட கிடைக்கும்னு நினச்ச பாஸ்பேட் தீர்ந்து போய் பாறை வர ஆரம்பிச்சிடுச்சு. எதிர்காலத்தை சரியான முறையில் திட்டமிட மறந்த இந்த நாட்டில் இன்னைக்கு இவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யக்கூட மண் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இங்கே வேற எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலைக்கு இந்த மக்கள் அந்த தீவை மாற்றிட்டாங்க. இந்த நாட்டோட முட்டாள்தனமான சில இன்வெஸ்ட்மெண்ட்டால் கையில் இருந்த பெரும் பணத்தையும் இழந்துட்டாங்க. 1975 உலக நாடுகள்லேயே பணக்கார நாடாக இருந்த நாரு 2017 வெறும் 42 வருஷத்தில் உலகத்திலேயே ஏழை நாடுங்க பட்டியலில் முதலிடத்துக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு தேவையான மொத்த உணவையும் இறக்குமதி செஞ்சு சாப்பிட்ற இவங்க இப்போது பணப்பற்றாக்குறையால் ரொம்ப விலை குறைஞ்ச உணவுகளை இறக்குமதி செய்ய ஆரம்பித்தாங்க. பெரும்பாலும் ப்ராசஸ்ட் செஞ்சு கேனில் அடைச்சி வர சீப்பான ஃபுட்டை தான் இறக்குமதி செய்வாங்க. இவங்களுக்கு ஃப்ரெஷ் ஃபுட்டுனா சில நாடுகளில் கழிவுன்னு தூக்கி போடுற டர்க்கி டெயில், டக்டெயில், அதாவது வான்கோழி வாத்து, இதோட பின்புற வால் பகுதியும் ஒரு சில கெட்டு போகிற நிலையில் இருக்கிற காய்கறி பழங்களும் தான். விலை குறைவுன்றதுனால இவங்க சில நாடுகளில் நாய்ங்களுக்கு விற்கிற இறைச்சியை இறக்குமதி பண்ணி சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. வேற வழியே இல்லாத தவறான உணவு பழக்க வழக்கத்தால் இன்னைக்கு இவங்க சர்க்கரை நோயாளிகள் அதிகமான நாட்டு பட்டியலில் முதலிடத்துக்கு வந்துட்டாங்க. உலகத்திலேயே குண்டான மனிதர்கள் நிறைந்த நாட்டு பட்டியல்லையும் இவங்க தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கிற 97% ஆண்களும் 93% பெண்களும் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. மொத்த மக்கள் தொகையில் 50% மக்கள் Type 2 சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க. நிறைய பேர் சர்க்கரை வியாதியால் தங்களோட கால்களையும் கண்களையும் இழந்துட்டாங்க. மற்றவங்க ஓவர் வெயிட்டால் கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் டிசீஸ்னு அவஸ்திப்படுறாங்க. இங்கே நிறைய பேரோட வாழ்க்கை வீல் சேரில் தான் நகருது. இவங்களுக்குன்னு மிலிட்ரி ஆர்மின்னு எதுவும் கிடையாது. ஒரு சின்ன லோக்கல் போலீஸ் டீம் மட்டும் இருக்குது. ஆஸ்திரேலியா இவங்களுக்கு சில ஒப்பந்த அடிப்படையில் இராணுவ பாதுகாப்பு தராங்க. ரேடியோ கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, இவங்களுக்குன்னு ஒரு தனி டிவி சேனல் கிடையாது. இவங்களோட மொட்டை மாடிகளை மழைநீர் சேமிக்கிற தொட்டியாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் இவங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர். இப்போ இங்கே ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு. ஆஸ்திரேலியா இல்லீகலாக அவங்க நாட்டுக்குள்ளே வர மற்ற நாட்டு மக்களை இந்த தீவில் கொண்டு வந்து எந்தவித அடிப்படை வசதியும் செய்யாமல் வெறும் டெம்பரவரி டென்ட் மட்டும் போட்டு இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே நிறைய தப்பு தப்பான வேலைங்க எல்லாம் மீறி போயிட்டுருக்கு. நாரு அரசாங்கம் எல்லா சோசியல் மீடியாக்களையும் தடை செஞ்சு இங்கே நடக்கிற எதையும் வெளியே விடாமல் பார்த்துக்குது. சரியான உணவும் தங்க இடமும் இல்லாத இந்த நாட்டு மக்கள் வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இந்த நாட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் மொத்தத்தையும் ஒரு சுருக்கமான தொகுப்பாக ரெடி பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நான் சொல்லாமல் விட்ட ஏதாவது சில விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.